பார்த்த உடனே நிறைய பேருக்கு வாயூர் இருக்கும். உணவை பார்த்தாலோ ஸ்மெல் பண்ணாலோ இல்ல அதை பத்தி நினைச்சா கூட வாயூரும். ஏன் வாயூருது, அதுக்கான அவசியம் என்னன்னு இன்னைக்கு நம்ம பாண்டோலன் சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நோட்டிபிகேஷன் வர பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. எச்சில் ஒருவேளை இல்லைன்னா உங்க வாழ்க்கைய சத்தியமா வெறுத்துருவீங்க. ஏன்னா எச்சில் இருக்கிறதுனாலதான் எந்த உணவையும் உங்களால சுவைக்க முடியுது. ஆஹா, ருசியா இருக்கே, இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடுறோம். அதுவே எச்சில் இல்லைன்னா நினைச்சு பாருங்களேன், காரம் சாப்பிட்டாலும் சரி, ஸ்வீட் சாப்பிட்டாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே சப்புன்னு தான் இருக்கும். நம்ம வாழ்றதே சாப்பிடுறதுக்காக தான். அப்படிப்பட்ட சாப்பாடே சப்புன்னு இருந்தா வாழ்க்கையை வெறுக்க தானே செய்வோம். எச்சில் 99.5% தண்ணியும் மீதி 0.5% சோடியம், பொட்டாசியம், புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ் இப்படி நிறைய இருக்கும். ஆவரேஜா 1 to 1.5 liters எச்சில் டெய்லி சுரக்கும். எச்சிலோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏன் வாயுறுதுன்றதுக்கான பதில் கிடைச்சிடும். எந்த உணவும் வாயில போட்டதுமே டேஸ்ட் எதுவும் தெரியாது. அதை மென்னு எச்சிலோட கலந்து சாப்பிட்டாதான் டேஸ்டே தெரியும். சுவைக்க மட்டும் இல்ல, ஹார்டா ட்ரையா இருக்க உணவை அப்படியே முழுங்கிட்டா ஜீரணம் ஆகிறது கஷ்டம். எச்சில் இருக்கிறதுனால எவ்வளவு ஹார்டா இருந்தாலும் சாஃப்ட் ஆகி வயிற்றுக்குள்ள போகும், நல்ல டைஜஷன் நடக்கும். டைஜஷனோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நீங்க சாப்பிடுற உணவுல இருக்க ஸ்டார்ச்சை மால்டோஸா கன்வெர்ட் பண்றது. இதை எச்சில்ல இருக்க அமிலேஸ் என்சைம் தான் பண்ணுது. சோ எச்சில்ல இருந்து தான் டைஜஷனே ஸ்டார்ட் ஆகுது. இதனாலதான் நிறுத்தி நிதானமா மென்னு சாப்பிடுங்க, அப்பதான் நல்லா செரிக்கும்னு சொல்லுவாங்க. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றதையும் தாண்டி உங்க வாயில பாக்டீரியா எதுவும் வராம கிளீனா இருக்க எச்சில் உதவுது. நைட் தூங்கும் போது எச்சில் அவ்வளவா சுருக்காததுனால பாக்டீரியா நிறைய இருக்கும். அதனாலதான் காலையில வாய் துர்நாற்றம் இருக்கும், கிளீனா இருக்காது, பிரஷ் பண்றோம். உணவை பார்த்தாலோ ஸ்மெல் பண்ணாலோ நினைச்சாலோ நீங்க சாப்பிட போறீங்க போலன்னு பிரெயின்ல இருக்க மெடுல் ஆப்லாங்கேட்டாக்கு சிக்னல் போகும். உடனே மெடுல் ஆப்லாங்கேட்டா இவங்க சாப்பிட போறாங்க, டைஜஷனுக்கு தயார்படுத்தணும். டைஜஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எச்சில்ன்றதுனால சலைவரி கிளான்ஸ் கிட்ட சொல்லி எச்சிலை சுரக்க வைக்கும். உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வாயுறும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு டாபிக் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.